श्रीगुरुभ्यो नमः। हरि ओम ओम ऐ उन् ऋल् ऋक् एल् ओङ् ऐ औच् हय वरट् लण् ञमगणनम् झमै घडदश् जवगडदश् खफ छठ थ चटतौ कपै षष सर् हल् इति माहेश्वराणि सूत्राणि। அஞ்சாவது பாடம். அஞ்சாவது பாடத்துல அங்க சொல்லப்பட்ட வேற்றுமையில முதல் இரண்டு வேற்றுமைய போன அத்தியாயத்துல பார்த்தோம், போன பாடத்துல பார்த்தோம். ரெண்டாவது மூணு நாலு இந்த ரெண்டு வேற்றுமைகளையும், அதே மாதிரி வினை வேற்றுமையில சிக்ஸ்த் கான்ஜிகேஷன் சொல்லப்படுற துதாதி கணம் அப்படிங்கிற அந்த கூட்டத்தை, துதாதி கூட்டத்தை, அதையும் இங்க பார்ப்போம். ரெண்டு பார்த்தோம், ஒன்னு புவாதி, ரெண்டாவது திவாதி. புவாதியில ஷப் கர்த்தரி ஷப் அப்படின்னு பேசுவோம், அதுக்கு வந்துட்டு பூ பிளஸ் ஆ பவா ஆச்சு, பவாமி பவா பவாவஹ பவாமஹ பவதி பவத 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 பவதி பவத பவந்தி அப்படின்னு ஆச்சு. அப்புறம் திவாதி கணம் வந்தது, திவாதி பியோஷன் அப்படின்வாங்க. அப்போ யகாரம் வந்தது, திவ்யதி திவ்யாமி திவ்யாவஹ திவ்யாமஹ திவ்யதி திவ்யதஹ திவ்யத திவ்யாமி திவ்யதி திவ்யதஹ திவ்யந்தி அப்படின்ட்டு. வெறும் யகாரம் மாத்திரம் வந்துட்டு வேற ஒரு சேஞ்சும் இல்லாம அதே மாதிரி வந்தது. என்ன, முதல்ல குணம் ஆ மாறும், இதுல முதல் அந்த குணம் இல்ல, முதல் உயிரெழுத்தானது குணமாகும், இங்க அது ஆகல, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப மூணாவது ஆறாவது கான்ஜிகேஷன் துதாதி கணம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ருமெண்டல் டேட்டிவ், இந்த ரெண்டுமே மூணாம் வேற்றுமையும் நாலாம் வேற்றுமையும் எங்கெங்க உபயோகப்படுத்தப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாரு. டு இண்டிகேட் தி ஏஜென்ட் ஆஃப் பாசிவ் வெர்ப், அதாவது எங்க கருவியா உபயோகப்படுத்தப்படுறதோ, இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா கருவி, கருவிய ஒரு விஷயத்துக்கு கருவியா யார் இருக்காரோ அவங்கள குறிக்கிறதா, அதை குறிக்கிறதா இருக்கிற இடத்துல வந்து இந்த டேட்டிவ் கேஸ் ஆனது உபயோகப்படுத்த, இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ் ஆனது உபயோகப்படுத்தப்படுறது. டு இண்டிகேட் தி இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் யூஸ் டு டூ தி ஆக்ஷன், ஒரு எந்த எந்த இயந்திரத்தால எந்த கருவியால நாம ஒரு செயலை செய்யறோமோ அந்த கருவியை சுட்டி காட்டுறதுக்கு இங்க வந்து மூன்றாம் வேற்றுமையானது உபயோகப்படுத்தப்படுறது சொல்லியிருக்கு. பாலக முகம் ஹத்தாபியாம் பூஹதி, பாலக முகம், பாலக முதல் வேற்றுமை, ராமக அந்த கூப்பக அப்படிங்கிற மாதிரி பாலக பாலோன்னு ஆச்சு விசர்க்கம் சந்தியில. பாலோ ஹத்த முகம், முகம் அப்படின்னு சொல்லி சொல்றது இரண்டாம் வேற்றுமை, ஹத்தாபியாம் இது மூன்றாம் வேற்றுமை. ஒன்னு ஒன்னு ரெண்டு ஒன்னு, அடுத்தது ஹத்தாபியாம் இரு கைகளை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மூணு ரெண்டு, கூஹதி கூஹதி மூணு ஒன்னு வினை வேற்றுமையில. அப்படி ஹத்தாபியாம் இது மூன்று ஒன்று, கைகளை கொண்டு கைகளால் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற அந்த இது, கைகளினால் மூடுகிறான், முகத்தை மூடிக்கொள்கிறான் அப்படின்ட்டு. டு இண்டிகேட் தி பர்சன் ஆர் திங் அக்கம்பனிங் தி ஆக்ஷன், என் செயலை செய்யறதுக்கு உறுதுணையா இருக்கிற இல்ல அந்த செயல் கூட யார் இருக்காங்களோ அந்த ஆளை குறிக்கிறதுக்கு, அந்த விஷயத்தை குறிக்கிறதுக்கும் இங்க வந்து மூன்றாம் வேற்றுமையானது செயல்படுறது. ஐ கோ வித் தி சர்வன்ட், தாசீன கச்சாமி கச்சாமி நான் போகிறேன், நான் செல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் செல்கிறேன் யாருடன் செல்கிறேன், ஆள் ஓடு உடன் அப்படின்னு வருது. அந்த மூணுத்துக்கும் இதுதான் வரும், சேவகனோடு, சேவகனோடு செல்கிறேன், சேவகனுடன் செல்கிறேன், அந்த ஆள் ஓடு உடன் இது மூணாம் வேற்றுமை. To indicate cause or reason, that is to translate expression such as owing to, on account of, out of, because of, etc. On account of misery, I leave the village. Dukkena gramam terjami. Tunbattinal all.
துன்பத்தினால் துன்பத்தின் காரணத்தினால் அப்படின்னு அர்த்தம். துன்பத்தினால் கிராமத்தினை விடுகிறேன். To translate expression like by name, by nature, by family, by birth. பிறப்பிலேயே இல்ல இயல்பிலேயே இல்ல குடும்பத்தினால் அப்படின்னு இந்த அர்த்தத்துல எல்லாம் வருது. அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மூன்றாம் வேற்றுமையை பிரயோகம் பண்றது. சுவாவேன ராமோ வீரோ பவதி, இயல்பினால் ராமன் வீரனாக இருக்கிறான். சஹ வினா, சஹ அதோடு, ஓடு அப்படிங்கிறது, வினா அல்லாது அதல்லாது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துலயும் வந்து மூன்றாம் வேற்றுமையானது பிரயோகம் பண்ணப்படுறது. அலம், அலம்னா போதும், சஹனா கூட ஓடு, வினானா இல்லாது அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அலம்னா போதும், கிருதம் அதுவும் கூட போதும் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் வருது. அலம் துக்கேன, அலம் துக்கேன, போதும் துன்பத்தினால் போதும், போதும் இந்த துன்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, போதும் இந்த துன்பம், துன்பத்தினால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்துல வர்றது. இனஃப் வித் மிசரி அப்படின்னு இங்கிலீஷ்ல வரும், தமிழ்ல துன்பமானது போதும், இந்த துன்பம் போதும் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஏன்னா சில பிரயோகங்கள் இவன் வந்து இங்கிலீஷ்ல இருந்து பேசிக்கா அவன் இங்கிலீஷ வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த இங்கிலீஷ்க்கு ஏற்ற மாதிரியான மாற்றங்கள் இருக்கா இதுல அப்படிங்கறதான் பார்ப்பான். அதுக்கு இருக்கா, அது ஏற்ற மாதிரியான மாற்றம் இருக்கா, அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் இல்லையா அப்படிங்கறதுதான் பார்ப்பான். அதனால டேட்டிவ் கேஸ், நாலாம் வேற்றுமை எப்ப எங்க உபயோகப்படப்படுறது அப்படின்னு சொல்லி சொன்னா, கொடுத்தல், அனுப்புதல், இல்ல ப்ராமிஸ், இல்ல காண்பித்தல், இந்த மாதிரி சத்தியம், இந்த மாதிரி இல்ல காண்பித்தல், இந்த மாதிரி இடத்துல, அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல அது வந்து கொடுத்தல் பெறுனர் அப்படின்றதான் அந்த இதுல சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஒரு பத்திரிகை அனுப்புற மாதிரி இந்த ஆறு வேற்றுமை ஏழு வேற்றுமையும் பத்திரிகையில எழுதுறவன் ஒருத்தன், யாருக்கு எழுதுறான் ரெண்டாவது, எதன் மூலமா எழுதுறான் மூணாவது, யாருக்காக எழுதுறான் நாலாவது, அஞ்சாவது எங்க இருந்து எழுதுறான், எந்த இடத்துல இருந்து பிரியறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்துல இங்க பாத்துட்டீங்கன்னா எல்லாம் அதே மாதிரி செட் ஆகும். டேட்டிவ் கேஸ், டேட்டிவ் கேஸ் எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, ப்ராமிஸ், காண்பித்தல், கொடுத்தல், அனுப்புதல் என்கிறத. ஆச்சாரியா சிஷ்யேபியா புஸ்தகானி யச்சந்தி, ஆச்சாரியா முதல் வேற்றுமை ஒன்று ஒன்று, அதை அப்படி போட்டுருந்துருணும், அப்பதான் வந்து கரெக்டா செட் ஆகும். ஒன்று ஒன்று, ஆச்சாரிய ஆச்சாரியன், சிஷ்யேபியா இது மூணு ரெண்டா இருக்கலாம், இல்ல சிஷ்யாபியம் இல்ல நாலு ரெண்டு, நாலு மூணா இருக்கலாம், இல்லாட்டி அஞ்சு மூணா இருக்கலாம். சிஷ்யேபியா தெரியாது, நாலு மூணா அஞ்சு மூணான்னு தெரியாது, அதனால இதை அப்படியே வச்சுக்கோம். இங்க நாலு மூணு தான் நமக்கு கண்ணை மூடின்னு போட்டுடலாம், ஏன்னா டேட் கேஸ் தான் கத்துக் கொடுக்க, அஞ்சு மூணு வராது. இருந்தாலும் நம்ம இப்போ ஒன்னு ரெண்டு வந்து அந்த அந்த வேற்றுமை வினை வேற்றுமையை நம்ம பேர் வேற்றுமையை நம்ம எழுதிட்டு இருக்கோம். அதனால ஒன்னு ஒன்னு ஆச்சாரிய, இது சிஷ்யேபிய மூணு, எத்தனாவது மூணுன்னு தெரியாது, பார்ப்போம். புஸ்தகாணி புத்தகங்களை, புத்தகாணி இது என்னது, ரெண்டு ஒன்னு மூணு ஒண்ணு, ராமஹ ராமோ ராமஹ, ராமம் ராமோ ராமான், ராமேன ராமாபியாம் ராமேஹி, எங்கேயுமே வரமாட்டேங்களே அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இதுல வராது. புஸ்தகம் என்ன, வனம் வனே வனானி, வனம் வனே வனானி, அந்த இடத்துல வருது. அப்போ இது வந்து நபும்சக லிங்கம், புஸ்தகாணி அப்படின்னு சொல்லி சொல்றது ஒண்ணுல வராது, ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு ரெண்டு மூணு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா இது விஷயம், பொருள், பொருள்ங்கிறதுனால ரெண்டாவது விஷயமா, ரெண்டாவது வேற்றுமையில தான் வரும் அது. புஸ்தகாணி இரண்டு மூன்று. அடுத்தது எச்சதி, எச்சதி அப்படின்னு சொல்லி சொல்றது கொடுக்கிறார், கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா எதுக்கு, ஒன்னு இல்ல மூணு ஒன்னு, மூணு ஒன்னு அப்படின்னு வருது. அப்போ ஒன்னு ஒன்னு, ஆச்சாரியன் புத்தகங்களை கொடுக்கிறார், யாருக்கு கொடுக்கிறார், சிஷ்யர்களுக்கு கொடுக்கிறார், ஆக சிஷ்யர்களுக்கு, சிஷ்யருக்கு சிஷ்யர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இக்கு ஆக அதெல்லாம் இந்த இடத்துல வருது.
சிஷ்யர்களுக்காக. அதனால இது நாலாவது வேற்றுமை, நாலு மூணு அப்படின்னு வருது. சிஷ்யர்களுக்காக ஆச்சாரியன் புத்தகங்களை கொடுக்கிறான், சிஷ்யர்களுக்கு ஆச்சாரியன் புத்தகங்களை கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தத்துல வருது. சரி, ஆஃப்டர் வேர்ப் மீனிங் வித் டு பி ஆங்கிரி வித் டு டிசைர் டு லாங் ஃபார், கோபத்தினால் இல்லாட்டி விருப்பினால் இல்ல பற்றினால் இந்த அர்த்தத்துலதான் வரும். ஜனக புத்திராய புப்பியதி, ஜனகன் தந்தை புத்திராய மகனுக்காக மகனோடு குப்பியதி கோபித்துக் கொள்கிறான். திருப்பியும் ஜனக ஒன்று ஒன்று புத்திராய நாலு ஒன்று குப்பியதி. அப்போ மகன் ஜனகன் தந்தை மகனோடு கோபித்து கோபம் கொள்கிறான், மகனோடு கோபம் கொள்கிறான் அப்படின்னு அர்த்தத்தில் வரும். டு எக்ஸ்பிரஸ் தி பர்பஸ் ஆஃப் தி ஆக்ஷன், என்ன காரணத்துக்காக அந்த செயலை செய்யறோம் அப்படிங்கிறதுக்கும் இந்த நாலாம் வேற்றுமையான பிரயோகம் பண்ணப்படுறது. யுத்தாய கச்சதி, யுத்தத்திற்காக சண்டைக்காக போகிறான், சண்டைக்காக சண்டை போடுறதுக்கு போறான் அப்படின்னு அர்த்தம். To indicate the person or thing for whose advantage the action is done. யாருக்காக இந்த செயலாளம் செய்யப்படுறதோ அவங்களை குறிக்கிறதுக்கும் இங்க இந்த நான்காம் வேற்றுமையானது பிரயோகப்படப்படுது. கூப்பம், கூப்பம்னு சொல்லி சொன்னா இது இரண்டாம் இரண்டாம் வேற்றுமையில ஒன்னு ரெண்டு ஒன்னு கூப்பம். அப்புறம் புத்திரேபிய நாலு மூணு புத்திரேபிய, கணத்தி கணத்னா தோன்றது நோன்றதுன்னு அர்த்தம். அப்போ கிணறு மகன்களுக்கு வெட்டுகிறான் தோண்டுகிறான், மகன்களுக்காக தோண்டுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தத்தில் தோண்டுகிறார் தோண்டுகிறான் இல்லை தோண்டுகிறார் என கச்சதி கணசி கணசி அப்படின்னு சொல்லி சொன்னா தோண்டுகிறான் அப்படின்னு வரும். கணத்தி அப்படின்னா தோண்டுகிறார் அப்படின்னு அர்த்தம் வரும். அப்புறம் To indicate verb indicating movement. Verb, ஒரு ஒரு பெயர் சொல் வந்து நகர்தல் செல்லுதல் அதை குறிக்கிறதா இருந்ததுன்னா அங்கேயும் வந்து நான்காம் வெற்றி இருக்கும். தாசோ கிராமாய கச்சதி, தாசன் சேவகன் கிராமத்திற்கு செல்கிறான் அப்படின்னு அர்த்தத்தில். இல்லாட்டி நமஹ ஸ்வஸ்தி இதெல்லாம் வந்து நான்காம் வேற்றுமையில வரும். எப்பவுமே நமஹ ஸ்வஸ்தி இதெல்லாம் நான்காம் வேற்றுமையில வரும். நமஹ சிவாய இங்க நிருபாய ஸ்வஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ராஜா வாழ்க அப்படின்னு நமஹ சிவாய, நமஹ சிவாய, நமஹ அப்படின்னு இருக்கிறதுனால சிவாய அப்படின்னுட்டு அது நான்காம் வேற்றுமையில வருது. எப்படி இருந்தாலும் சரி நமஹ சரஸ்வதியை அது ஸ்ரீலிங்கத்துல நான்காம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமை கிருஷ்ணாய நமஹ கிருஷ்ணாய, கோவிந்தாய நமஹ கோவிந்தாய. அப்போ இதெல்லாம் நான்காம் வேற்றுமை. கோவிந்தனுக்கு நமஸ்காரம் வணக்கம் அப்படின்னுட்டு சிக்ஸ்த் கான்ஜுகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. சுதாதி கணம், சுதாதி கணத்துல முதல்ல என்ன சொன்னா ரெண்டாவது நான்காம் வேற்றுமைக்கு நான்காம் கணத்துக்கு அகாரம் வராதுன்னு சொல்லி சொன்னா அது முதல் குணமாகாதுன்னு சொன்னான். அவ்வளவுதான், ஒரு யகாரம் ஆட் ஆகும். இந்த ரெண்டு சேஞ்ச் தான். முதல் முதல்ல வந்து துவாதி கணத்துக்கு அகாரமானது முதல் உயிரெழுத்தானது குணமாகும், அதுதான் மாற்றமா இருந்தது. அதோட ஆவெல்லாம் சேர்றது அது வேற விஷயம். ரெண்டாவது திவாதி கணத்துக்கு குணம் ஆகாது எகாரம் சேரும். இப்போ மூணாவது துதாதி கணத்துக்கு குணமும் ஆகாது எகாரமும் சேராது, இந்த ரெண்டு வேலையும் நடக்காது. நேரடியா ஆ தான் வரும், ஆவோ ஆவோ மீ வக மகா அதுக்கு மூணுத்துக்கும் ஆ, மற்றதுக்கெல்லாம் இது ரெண்டுமா சேரும். அப்படி பாத்தீங்கன்னா பாருங்க துத துத அப்படின்னு சொல்லி சொன்னா அடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ துதபி துது குணமும் ஆகாது எக்காரமும் ஆகாது துது அப்படின்னு தான் இருக்கும். அப்புறம் துது பிளஸ் ஆ இல்லாட்டி துது பிளஸ் ஆ, துதா துதாமி துதாவக துதாமக துதசி துத பிளஸ் சி துதசி துதசக துதத துதாமி இல்ல துதத்தி துதத்தக துதந்தி
அதேதான் வேற ஒரு மாற்றமும் இல்லை இங்க இர்ரெகுலர் வேர்ப்ஸ் ஆஃப் தி சிக்ஸ்த் கான்ஜுகேஷன். இதுல கூட முன்னாடி பார்த்த மாதிரி இர்ரெகுலர் வேர்ப்ஸ் இருக்கு. இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னு சொல்லி சொன்னா டு த அப்படின்னு இருக்கும்போது டு த தீ அப்படின்னு வரும். ஆனா இங்க கிருத் அப்படிங்கும் போது கிருத்தத்தின்னு வராது, கிருந்த தி அப்படின்னு வருது. அதே மாதிரி முச்சு அப்படிங்கும் போது முஞ்சதி முச்சு தேயே அப்படி முஞ்சதி அப்படின்னு வரும். லுப் லுப் அப்படிங்கிறது லும்பதி, லிப் அப்படிங்கிறது லிம்பதி, லிபதி வராது லிம்பதி, லுபத்தி வராது லும்பதி, விது வராது விதத்தி வராது விந்ததி, சிச்சு சிஞ்சதி, இரிதோனும் தாத்தோ அப்படிங்கிற சூத்திரம்லாம் வந்து இங்க வந்து இந்த மாதிரி மாறிடுறது. சரி, அப்போ இதெல்லாம் மாத்திரம் தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி எங்கெங்க அது பிரச்ச அப்படிங்கிறது பிரச்சத்தின் ஆகுது, பிரச்சத்தின் ஆகாது. சரி, இப்போ அடுத்த இன்னொரு விசர்க சந்தியில இன்னொரு ரூல் கொடுக்குறாரு. விசர்க்கத்தை விசர்க்கத்துக்கு முன்னாடி ஒரு விசர்க்கத்தை தொடர்ந்து ஆவோ ஆவோ தவிர என்ன உயிர் எழுத்திருந்தாலும் சரி, விசர்க்கத்தை தொடர்ந்து ஆவோ ஆவோ இல்லாம எந்த உயிர் எழுத்திருந்தாலும் சரி, புது ரூல் என்னது, ஃபைனல் விசர்க்கா ப்ரெசிடட் பை எனி வவல் ஆ எக்ஸப்ட் ஆ ஆ அண்ட் ஃபாலோட் பை இல்ல ஆ ஆ இதை தவிர ஏதாவது ஒரு உயிர் எழுத்திருக்கணும். ஆ ஆ இதை தவிர ஏதாவது ஒரு உயிர் எழுத்திருக்கணும். அதை தொடர்ந்து விசர்க்கம் இருக்கு. அதை தொடர்ந்து சாஃப்ட் கான்சனன்ட், ஒரு உயிரெழுத்தோ இல்லட்டி சாஃப்ட் கான்சனன்ட்டோ இருந்ததுன்னா, சாஃப்ட் கான்சனன் மூணு நாலு இருந்ததுன்னா, இல்லாட்டி ஒரு உயிரெழுத்து இருந்ததுன்னா அது என்னவாகும், இர் ஆயிடும். பாலைஹி தாவதி அப்படின்னு இருக்கு. பாலைஹி ஐஹி ஐ பிளஸ் விசர்க்கம் இருக்கு. ஐ ஆவை தவிர வேற ஏதோ எழுத்து உயிரெழுத்து விசர்க்கம் இருக்கு. விசர்க்கத்தை தொடர்ந்து தாவதி மூணு நாலுல ஏதோ ஒண்ணு இருக்கு, இல்லாட்டி உயிரெழுத்து உயிரெழுத்து இல்ல நாலு இருக்கு தா. அதனால பாலைர் தாவதி இர் ஆறுது. இர்ற வந்து என்ன பண்றீங்க, மேல கொக்கி மாதிரி மாட்டிடுறீங்க. மாட்டின உடனே பாலைர் தாவதி அப்படின்னு. இது ஒரு புது ரூல், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அடுத்த 27 சொல்றது என்னது அப்படின்னு கேட்டா, இது வரைக்கும் விசர்க சந்தி நம்ம என்ன பார்த்தோமோ அதை ஃபார்முலா மாதிரி காமிக்கிறாரு. விசர்க்கம் எப்படி இருக்கும், முன்னாடி என்ன இருக்கு பின்னாடி என்ன இருக்கு, இருந்ததுன்னா எது என்ன மாறும், இப்படி டேபிள் மாதிரி கொடுத்துருக்காரு. நம்ம ஏற்கனவே ஃபார்முலாவா போட்டு பார்த்துட்டோம். அந்த ஃபார்முலாவை மூணாவது நாலாவது கிளாஸ்ல பார்த்த அந்த ஃபார்முலாவை எடுத்து ஒரு தரம் பார்த்துட்டீங்கன்னா இது எல்லாமே தெரிஞ்சிடும். ஒரே ஒரு ரூல் தான் இங்க ஆட் பண்ணிருக்காங்க விசர்க்க சந்தியில. அப்போ அநேகமா விசர்க்க சந்தி இதோட முடிஞ்சு போயிடும். இதுக்கு மேல ஒண்ணும் விசர்க்க சந்தி வராது. தி பார்ட்டிகல் ரோஹோ drops its visarga when followed by a vowel or soft consonant. ஒரு உயிரெழுத்தோ இல்லாட்டி மூணு நாலோ வந்ததுன்னா போஹோ, போஹோ விசர்க்கத்துக்கு முன்னாடி உயிரெழுத்து இருக்கு. உயிரெழுத்து இருந்தாலும் போர் அப்படின்னு ஆகாது, போஹோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்னது, கச்ச. ஓ தலைவரே மரியாதையா கூப்பிடுறாரு, சார் போங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. சார் போங்க அப்படிங்கறதுல போர் கச்சதி போர் கச்ச அப்படின்னு வராது, போ கச்ச அப்படின்னு ஆயிடுறது. க மூணு தான், அதனால போ கச்ச அப்படின்னு ஆகும். போஹோ போராயி போர் கச்சன் மேல கொக்கி ஆகாது, போ கச்ச அப்படின்னு ஆகும். அந்த மாதிரி இடத்துல புரிஞ்சுக்கணும். சுகம் இச்சாமி என்னென்ன வருது அப்படின்ட்டு அந்த அந்தந்த வினை வெற்றுமையை எழுதி 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 அடுத்தது நாம வந்து பார்த்துக்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஒன் ஃபோர் 1 4 அப்புறம் என்ன 6 8 7 சாப்டர்ல என்ன சொல்லி பாருங்க.
எயிட்டா டென்னா? நான் எயிட் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வந்துல.